இப்போ இந்த மெசேஜ் என்ன கிடைக்குதோ உலகத்திற்கு எல்லா ஆம்பளைகளும் அயோக்கிய பசங்கன்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா முதற் கொண்டு அந்த அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவரையும் தப்பாக்குறாங்க. இப்போ படம் சூப்பர் ஜி, சைல்டு அபியூஸ் மூவி தான். நிறையா சைல்டு அபியூஸ் மூவி பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் ஒரு ரீசனபுளாக நல்லாயிருக்கு. ரீசனபிள் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. அதே மாதிரி இது மாதிரி சைல்டு அபியூஸ் ஆன பிள்ளைங்க பெத்த அப்பாவே ஆம்பளையாக பார்க்குற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்குற அளவுக்கு காலகட்டம் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சாய்பல்லவி எக்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. காளி வெங்கட் சரவணன் சார் கேரக்டர் ஒன்று இருக்குது, அப்பா கேரக்டர் ஒன்று அருமையாக பண்ணியிருக்காரு அவர். சரவணன் கேரக்டர் நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் மூவி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சத்தம், மியூசிக்கு, டைலாக்ஸு, அன்அன்வான்டட் டைலாக்ஸு, ஒரு மாதிரி நம்ம அருவருக்கத்தக்க சில விஷயங்கள்லாம் இருக்கும், அது மாதிரி எதுவுமே இல்லை. சைல்ட் அபியூஸ் நார்மலுக்கு எப்போவுமே ரொட்டீனாக வந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக ஸ்பெஷல் தான், மாற்றுக்கிறதே கிடையாது, கண்டிப்பாக பார்க்கலாம் ஜி. படம் வந்துட்டு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் பிரதர். இந்த ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. சொல்கிற கருத்து சின்ன பசங்களுக்கு புரியாமலாம் இருக்கலாம், பட்டு அவங்க வந்து உட்காந்தாலும் அவங்க ஒரு பக்குவமாக நம்ம எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். அண்ட் ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு படம் தான் கண்டிப்பாக. இப்போ உமன் எம்பவர்மெண்ட் பற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் என்ன சொல்கிறது, உண்மையாக நிஜத்தில் நடந்துகிட்ருக்க விஷயந்தான். சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, படம் வழியாக நிறைய பேருக்கு தெரிய வரும், அதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. டிரெக்டர் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை டிரெக்ட் பண்ணது. சினிமாட்டோகிராஃபரோட ஆங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் குறை சொல்கிறதுக்குலாம் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாய் பல்லவி மேம் மட்டும் இல்லை, அவங்க கூட நடித்த அவங்க அம்மாவாக நடித்தவங்களாக இருந்தாலும் சரி, அந்த காளி சாரோட பெர்ஃபார்மன்ஸு, எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும், வந்தால் என்டர்டெய்னிங்காக இருக்கிற வரிசையில் இந்த மாதிரி இன்டென்சிட்டியான படங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஆமாம். வேறுபாடுகள்னா பிரதர், எல்லா படமும் நம்ம பார்க்கும்போது உள்ளே நம்மளுக்கு இருக்கிற ஜோஷ், சினிமா தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த ஒரு ஃபீலிங்கில் இருப்போம் மோஸ்ட்டாக, அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடுவோம். அப்படி தான் நடந்துட்டு இருந்தது எனக்கு. அந்த வரிசையில் இந்த படம் வந்து எனக்கு கொஞ்ச நாள் அந்த ஃபீலிங்கை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த 10 நிமிஷத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு ஒரு 10 நாளைக்காவது இந்த ஃபீலிங் எனக்கு வந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த படத்தை எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. சமுதாயத்தில் நடக்கிற ஒரு அவலங்களை பற்றி சொல்கிறாங்க, சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு வன்கொடுமையை பற்றி சொல்கிறாங்க, தீர்ப்பு என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. திருநங்கையா ஒரு ஜட்ஜி நடிச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. படம்னு பார்த்தா படம் நல்லா இருந்தது. தேவைக்கு அதிகமாக அதிக நீளம், அந்த பிரச்சனை முடிஞ்சு 3 பேர் ஆட்டோவில் வரும்போதே படத்தை முடிச்சிருந்தாலும் படம் அருமையான படமாக இருந்திருக்கும். தேவையில்லாமல் அதிகமாக எடுத்திருக்காங்க, தேவையில்லாமல் படத்தை கதையை திருப்பியிருக்காங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணலாமல் இருக்கிறதுக்கு, ஆனால் இது வந்து படத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டியை குறைக்குது. ஒரு அருமையான படத்தை கொஞ்சம் நீளம் இழுத்து 2 மணி நேரம் கொண்டு வந்து இழுத்து படத்தோட குவாலிட்டியை குறைச்சிருக்காங்க. இல்லை, ஆயிரக்கணக்கான படம் பார்த்துருக்காங்க தானே. ஒரு படம் எவ்வளோ நீளம் இருக்கணும், எந்த இடத்துல முடிக்கணும் கரெக்டாக இருக்கணும். ஒரு கதை போய்கிட்டு இருக்கே ஒரு இடத்துல அந்த இடத்த நிறுத்துறதுனால தான் திரும்ப மாதிரி திருப்பி விட்டு அதுக்கு டிசை திருப்பி விட்டு வேறு பக்கம் போய் திரும்ப வேறு மாதிரி குழப்பி பிடிக்கிறதுல எனக்கு ஒன்றும் நல்லா இல்லை. அதனுடைய படத்தில் தர கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இது 2 மணி நேரம் எடுக்கிறக்காது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சொல்லுவே இந்த மெசேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த மெசேஜ் என்ன கிடைக்குதோ உலகத்திற்கு எல்லா ஆம்பளைகளும் அயோக்கிய பசங்கன்னு காமிக்கிற மாதிரி இருக்குது. அப்பா முதற் கொண்டு அந்த அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவரையும் தப்பாக்குறாங்க. இப்போ சமுதாயத்துக்கு தப்புகள் நடக்குது, 1000 தரவுன்னு 1000 தரவுன்னு எங்கேயும் நடக்குது இல்லையோ சொல்ல முடியாது. ஆனால் தப்பு வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுனால எல்லா ஆம்பளைகளுமே இப்போ எல்லா சின்ன குழந்தைகளுமே எல்லா ஆம்பளையும் தப்பாக பார்ப்பாங்க. அது நடக்குது இப்போ, எல்லா ஆம்பளையுமே தப்பாக பார்க்குற பழக்கம் எல்லா மக்களுக்கும் வந்து விட்டது. அது சமுதாயத்துக்கு நல்லதாக கெட்டதாக எனக்கு தெரியல. நம்ம நல்லதாக பார்த்து பழகிறதுனால எல்லாத்தையும் கெட்டதாக பார்த்து பழக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையுமே கெட்டதாக நினைக்கக்கூடாது. இது அந்த கெட்டதாக நினைக்க வைக்கிற படமாக இருக்குது. நல்லா இருந்ததுங்க படம், சூப்பராக இருந்தது, சூப்பராக இருக்குங்க படம், நல்லா இருக்கு. அவ்வளோதான், ஆ சாய்பல்லவி ஆக்ட் சூப்பர். சாய்பல்லவியே தெரியாது ப்ரோ, தேவையில்ல. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு அந்த ட்விஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான்ற மாதிரி ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ். ஸோ சாய்பல்லவி ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவரும் அவர் எப்போவுமே பண்ணுற மாதிரி சூப்பராக தான் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் படம் சூப்பராக நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சைல்டு அபியூஸ் பற்றி எடுத்திருக்காங்க, தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வந்து எடுத்திருக்காங்க. காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த திருநங்கை கேரக்டர் ஒருத்தவங்க அந்த ஜட்ஜாக நடிச்சிருக்காங்க, ஃபென்டாஸ்டிக், சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த சாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குது.
படம் வந்து லேக் ஆகலை, போர் அடிக்கல, நல்லா போச்சு, நல்லா எடுத்திருக்காங்க. இது மேபி ஒரு ஸ்லோ பிக்கப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பைபோ எல்லாம் பார்த்து ஆடியன்ஸ்லாம் பார்த்து சொல்ல சொல்ல மேபி எல்லாருக்கும் த்ரூவாகும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், நல்ல ஸ்ட்ராங் கண்டென்ட். லாஸ்ட் இயர் எப்படி ஜெய் பீம் வந்துச்சோ அந்த மாதிரி இந்த இயருக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். கண்டென்ட் வைஸ் எப்படி இருக்குது, சைல்டு அபியூஸ் பற்றி நல்லா கொஞ்சம் டெப்த்தாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சாய் பல்லவி நல்லா பண்ணியிருக்காங்க, காளி நல்லா ஆக்டிங் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட் அது பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருந்தாலும் தண்டனை கிடைக்கணும் அந்த ஒரு இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டோரி, ஸ்ட்ராங்கான கண்டென்ட். படத்தில் வந்தால்தான் ப்ரோ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி தான், சைல்டுஹுட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குது கண்டென்ட், நல்லா இருக்கு. பிரச்சனை இல்லை, சொல்ல வந்த விஷயம் வந்து நல்ல அது மக்கள் பார்க்குற இது தான் ப்ரோ. சைல்டு வந்து நல்ல படம் தான், நல்ல சோஷியல் மெசேஜ். சாய்பள்ளி நல்லா இருக்காங்க இதில், ஏன்னா அவங்கள சுற்றி தான் அந்த படமே இருக்குது ஃபுல்லாக. இது டோட்டலாக எப்படின்னா ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு ப்ரோ. இதுக்கு முன்னாடியில் எப்படின்னா வந்து யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க, ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க செக்யூரிட்டி கார்டு அந்த மாதிரி பண்ணுறது அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் அந்த செக்யூரிட்டி கார்டு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் எடுக்கலை, சஸ்பென்ஸாக இருந்துச்சு டோட்டலாக ஃபுல்லாகவே. சூப்பராக இருக்கும், நீங்கள் படமாக பாருங்கள் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. படத்தில் பாலியல் வலிமை கொடுமையை வந்து எதிர்த்து பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ நார்மலாக சொல்லாமல் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க, அதை வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுசாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு, உண்மையாக நடித்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட் இருக்குது, கிளைமேக்ஸ் செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸில் கிளைமேக்ஸ் அவ்வளோவா எந்த படத்துலையும் நல்லா இல்லை, இந்த படத்தில் புதுசாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோட நல்லா வச்சுருக்காங்க. இந்த படம் தான் நல்ல ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா, போதும் கண்டம் நல்லா இருக்குது. சாய்பாலிவ் நல்லா நடிச்சிருக்காரு, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஜெய்பி, நல்லா இருக்கு. கண்ட படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. குழந்தைங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. நெய்பராக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஹோலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிடக்கூடாது. ஸோ அப்பாவை ரொம்ப நம்பினாங்க, கடைசி பார்த்தா அப்பாவே தப்பு பண்ணதும் அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஹார்ட் டச்சாக இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப கொஞ்சம் அதான் கஷ்டமாக இருந்தது கிளைமேக்ஸ் சீனாக. காளி வெங்கட் அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற கேஸை நான் வந்து எடுப்பேன், எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல்டாக செஞ்சார். சாய் பல்லவி சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க, அவங்களும் போல்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. இல்லை இப்போ என்ன பிரச்சனை நடக்குது அதை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க சார். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ஸோட தான் வரணும், கிட்ஸோடு வந்துட்டு நம்ம வந்து அப்பா தம்பி யாராக இருந்தாலுமே குட் டச் எது பேட் டச் அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுத்தணும். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக வந்து அவங்களுக்கு தட்டி கொடுத்து அவங்களுக்கு தட்டி காட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க சார். ஆ கரெக்டாக கன்வே ஆகுது சார், எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, அட்வொகேட்டாக காளி வெங்கட் சார் நடிச்சிருக்காங்க, ஜட்ஜு திருநங்கை நடிச்சிருக்காங்க, அதேமாதிரி போலீஸ் கேரக்டர் நியூ நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் நல்லாயிருக்கு, பிஜிஎம் நல்லாயிருக்கு, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு லீடான ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஜோதிகா மேம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா தான் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது. ஆனால் அந்த படம் அவங்க ஒரு லீட் ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்கன்னா அதோடைய ஓப்பனிங் வந்து இன்னும் வேறு மாதிரி இருக்கும்.